ராதைகிருஷ்ணா, வணக்கம். நான் உங்கள் சுகியமாக பேசுகிறேன். தேனை தேடி ஒரு பயணம், திருவாசகம் எனும் தேன் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள் உருகும் நலந்தான் இல்லாத சிறியேற்கு நல்கி நிலந்தன் மேல் வந்தொருளி நீள்கடல்கள் காட்டி ஞாயிற் கடையாய் கிடந்த அடியேற்கு அப்படின்னு சொல்கிறாரு. நேற்று என்ன சொன்னார் ஞாபகம் இருக்கா? நேற்று வந்து மாய இருள், அதாவது எல்லாமே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே மாயைன்னு மாணிக்க வாசகர் முன்னையே சொல்லிட்டார். மாயைனா என்ன இருக்கும், ஆனால் இருக்காது. நம்மளுக்கு வந்து இது நன்மை இது தீமை அப்படின்னு தெரிஞ்சுமே இந்த உலகத்தில் இருக்கிற செல்வம் மட்டும்தான் நம்மளுக்கு பெருசு அப்படின்னு சொல்லிட்டு பிறந்து இறக்கிற இந்த வாழ்க்கையை தான் நம்ம பேசுகிறோம். அது மட்டும் இல்லை, நம்ம உடம்புக்குள்ளாரே சிவபெருமான் ஒரு கட்டை விரல் அளவுக்கு இருக்காராம். அது தெரியாத இந்த மலமூத்திரத்தோட 9 துவாரங்கள் நம்ம உடம்புல இருக்கா, அந்த துவாரங்களை போத்துறதுக்கு தான் இந்த உடம்பு மேலே இருக்கிற தோல். அதுவும் இந்த உடம்பு வந்து நிலையானது இல்லை அப்படின்னு தெரிஞ்சுமே நாம் என்ன பண்ணுறோம், தப்பு தான் பண்ணிகிட்ருக்கோம், சிவபெருமானை நினைக்கிறதே இல்லை. அதுக்கு தான் இப்போ சொல்கிறாரு, விலங்கு மனத்தால் விமலா உனக்கு இந்த மனசை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கலந்த அன்பாகி கசிந்து உள் உருகும் உன்னை எப்போவுமே வந்து நினச்சிக்கிட்டே கும்பிடணும் அப்படிங்கிற நினப்பு இருக்குது. நலந்தான் இல்லாத சிறியேற்கு நல்கி, எந்த அறிவுமே இல்லாத எங்களுக்காக நீ இறங்கி வந்து நீள் கடல்கள் காட்டி உன்னுடைய திருவடியை காட்டி ஞாயிற் கடையாய் கிடந்த அடியேற்கு, நாயை விட ஆன பிறவியில் இருக்கிற எங்களுக்கு அடுத்து என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா, தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே, தாயை விட சிறந்த தத்துவனே, மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர் சுடரே, மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர் சுடரேன்னு என்ன, ஜோதிக்கு வந்து எந்த விதமான பாகுபாடும் கிடையாது, அப்படிப்பட்ட மலர்ந்த மலர் சுடரே, தேசனே தேனாரமுதே சிவபுரனே, தேசனே என்ன அப்படி இந்த உலகத்துக்கெல்லாம் தலைவனார் நம்மளுடைய சிவபெருமான், பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே, இந்த பாசம் பற்று அப்படிங்கிறதெல்லாம் அறுத்துட்டு நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட, எனக்கு எப்போவுமே எல்லா உயிர்கள் மேலேயும் நேசம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு என் நெஞ்சில் இருக்க வஞ்சத்தெல்லாம் எடுத்துரு அப்படின்னு சொல்லி மாணிக்க வாசகர் சொல்கிறாரு. இதில் இருக்க அர்த்தம் எல்லாம் குழந்தைங்களுக்கும் புரிகிற அளவுக்கு தான் இருக்குது. நானும் வந்து இப்போ இந்த திருவாசகத்தை படிச்சுக்கிட்டு என் அறிவுக்கு புரிஞ்சதை தான் நான் இதை சொல்லியிருக்கேன். என்னுடைய மனசும் ஒரு குழந்தை மனநிலைமையில் தான் இருக்குது. அதனால் இதில் ஏதாவது தவறு இருந்தால் பொன்னார் திருவடிகளில் வணங்கி மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஓகே, பை. ராதே கிருஷ்ணா.